வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நேயர்களை உங்கள் இன்பா நாங்கள் வெளியிடுகின்ற எந்த காணொலிகள் ஆனாலும் நீங்கள் பெருவாரியான வரவேற்பை கொடுத்து எங்களுக்கு ஒரு ஊக்கமும் ஆக்கமும் அளித்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காணொலியை நான் வெளியிடுகின்றது இரவு ரெண்டு மணி அளவில் எதற்காக இந்த நேரத்தில் இந்த காணொலியை வெளியிடுகிறேன் என்றால் பல விடயங்களை குறித்து பேசுவதற்கு ஒரு களம் தேவை என்கின்ற கருத்து அல்ல இன்று இருக்கின்ற சூழலில் பல விடயங்களை தமிழ் சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயத்தின் தான் இந்த காணொலி இந்த காணொலியே கடைசி வரை பாருங்கள் எங்களுடைய கருத்துகள் உங்களுடைய மனதிற்கு ஒத்திருந்தால் ஒரு கரம் தட்டு எங்களுடைய கருத்துகள் இந்த சமூகத்துக்கு உதவும் அதாவது தமிழ் சமூகத்திற்கு உதவும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நாம் இந்த காணொளியில் ஒரு பிரதான விடயத்தை குறித்து தான் பேசப் போகின்றோம் இலங்கை ஆட்சியாளர்கள் நடத்தத் தொடங்கி இருக்கின்ற ஒரு ராஜ விளையாட்டு அதாவது சகுனி விளையாட்டு என்று கூட அதைச் சொல்லலாம் ஈழத்தில் இருக்கின்ற தமிழர்களை எப்படி அழிப்பது என்பதனா என்பதற்கான திட்டத்தை அவர்கள் இப்பொழுது வகுக்க தொடங்கி இருக்கிறார்கள் காரணம் அவர்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது எனவே அந்த ஆட்சியில் பெரும்பான்மையான ஆட்சியில் நாம் இருக்கிறோம் என்கின்ற அந்த வெறி அந்த ஒரு திமிர் அவர்களிடம் இருக்கின்ற காரணத்தினால் தமிழர்களை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள் எதற்காக இவர்கள் தமிழர்களை அழிக்க வேண்டும் என்று இப்பொழுது திட்டமிடுகிறார்கள் என்ற கேள்வி உங்கள் மனதில் எழலாம் காரணம் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு விடுதலை புலி இயக்கத்தை நாங்கள் அழித்து விட்டோம் என்று பிரகடனப்படுத்தினார்கள் இந்த விடுதலை புலி இயக்கத்தை இவர்கள் எப்படி அழித்தார்கள் என்ற களத்திற்குள் நாம் சென்றால் கருணா போன்ற காட்டிகள் தான் நம் கண்முன் வருவார்கள் வீரத்திலும் தீரத்திலும் நிமர்ந்து நின்ற விடுதலை புலிகளை அழிப்பதற்கு வக்கத்து போய் நின்ற இலங்கை ஆட்சியாளர்கள் தேடியது சர்வதேச நாடுகளின் உதவி அதன் பின்பு தமிழர்கள் என்ற போர்வையில் பிறந்த சில பேடிகளை வைத்து காட்டிக்கொடுக்கும் வித்தையை வைத்து அவர்கள் விடுதலை புலி இயக்கத்தை அளித்தார்கள் அதோடு அவர்கள் நினைத்தார்கள் தமிழ் சமூகம் இதோடு அமைதியாகிவிடும் இனி இவர்களிடம் வீரங்கள் பூப்பதில்லை என்கின்ற கணக்கில் அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் ஈழத்தில் இன்றும் தன்மான வெப்பச்சலனம் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது இன்றும் ஈழத்தில் வீரம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிடுகிறேன் காணாமல் போனவர்களை மீட்டு தாருங்கள் என்று அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு போராட்டத்தை காணாமல் போனவர்களின் உறவினர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் சுமார் ஒன்பது ஆண்டுகளாக அவர்கள் இந்த போராட்டத்தை கையெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு விடயம் போதும் தமிழர்கள் இதுவரை தன்மானத்தை இழக்காமல் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதன் பதிவு இது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு பீதியை கொடுத்து கொண்டு நாம் விடுதலை புலிகளை அழித்துவிட்டால் தமிழர்கள் அமைதியாகி விடுவார்கள் என்று நினைத்தோம் ஆனால் அவர்கள் இன்றும் வீறு கொண்டு எழுகின்ற சிங்கங்களாக சீறி பாய்கின்ற புலிகளாகவே இருக்கிறார்கள் எனவே இவர்களை நாம் நிம்மதியாக இருக்க விடக்கூடாது இவர்களை மட்டம் தட்டுவதற்கான களத்திலே நாம் பயணிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அதற்கான காரியங்களை செய்ய துணிகிறார்கள் இன்னொரு விடயத்தையும் அவர்கள் பார்க்கிறார்கள் காரணம் ஐநா மன்றம் அமெரிக்கா இந்தியா போன்ற பல நாடுகள் தங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு அவர்களிடம் இருக்கிறது காரணம் இப்பொழுது ஒபாமா தொடங்கி வைத்தார் இந்த காலகட்டத்தில் இலங்கையில் நடந்தது இன அழிப்பு என்கின்ற விடயத்தை தற்போது இந்த கொரோனா காலத்தில் ஒபாமா தன்னுடைய நூலின் மீனும் தொடங்கி வைத்தார் இந்த வீரியம் இப்பொழுது பல இடங்களில் அது தெரிய ஆரம்பித்து விட்டது ஏன் இதுவரை போர்க்குற்றம் செய்த நாடு இலங்கை என்று தெரிவித்துக் கொண்டிருந்த பலர் இப்பொழுது இன அழிப்பு செய்த நாடு என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள் இது சிங்கள ஆட்சியாளர்கள் மனதிலே ஒரு வெறியை ஊட்டியிருக்கிறது அந்த வெறி தமிழ் சமூகத்தை எப்படியெல்லாம் காயப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்காகத்தான் அவர்கள் களத்தை அமைக்க தொடங்கி இருக்கிறார்கள் இந்த களம் அவர்கள் அமைக்கின்ற களம் ஒரு காலகட்டத்திற்கு பின் அவர்களுக்கு எதிராக திரும்பும் என்பதை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் இப்பொழுது நாம் முள்ளிவாய்க்காலின் நினைவுகளை பகிர்கின்ற அந்த நினைவு தூவியை இடிக்கின்ற பொழுது கண்டிப்பாக தமிழர்கள் வீறு கொண்டு எழுவார்கள் அப்படி அவர்கள் வீறு கொண்டு எழுகின்ற பொழுது அவர்களை நாம் சட்டம் என்கின்ற ஆயுதத்தை எடுத்து அவர்களை தாக்கலாம் தகர்க்கலாம் அவர்களை வீழ்த்தலாம் மீண்டும் அவர்களை நாம் கொடுமைப்படுத்தலாம் என்கின்ற எண்ணம் சிங்கள வெறியர்களின் மனதிலே ஊற்றப்பட்டிருக்கிறது ஊறியிருக்கிறது எனவேதான் அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான காய் நகர்த்தலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இதை தமிழ் சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த சூழலில் நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு நகர்வுகளும் அரசியல் நகர்வுகளாக இருக்க வேண்டும் அந்த நகர்வுகள் துல்லியமாக சிந்தித்து சிங்களர்களுக்கு எந்தெந்த இடங்களில் நாம் நகர்ந்தால் அவர்கள் அசைய முடியாதபடி ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்கின்ற விடயத்தை நாம் தெளிவாக கற்றுணர்ந்து பயணிக்க வேண்டும் அதுதான் என் தமிழ் சமூகம் இப்பொழுது செய்ய வேண்டிய விடயம் நம்மை எப்படியாவது கிள்ளிவிட்டு நாம் கொதிக்கின்ற பொழுது நம்மை அழித்து விட வேண்டும் என்று சிங்களன் நினைத்து கொண்டிருக்கிறான் தயவு செய்து அதற்கான வாயிற் கதவுகளை என் தமிழ் சமூகம் திறந்து விட்டு விடாதீர்கள் அது மட்டுமல்ல நீங்கள் முன்னூறு அடி பாய்ந்து செல்லலாம் என்று நினைக்கின்ற பொழுது தமிழ் மொழியை பேசுகின்றவன் தமிழனாக அடையாளப்படுத்தப்படுகின்றவன் காட்டி கொடுக்கின்றவனாகவே இருக்கின்றான் அவனை மீறி நாம் பாய்வது என்பது சிரமமான விடயமாகவே இருக்கிறது அதனால்தான் சொல்கிறேன் ஒவ்வொரு நகர்வுகளையும் துல்லியமாக நினைத்து என் தமிழ் சமூகம் நகர்ந்தால் சிங்களின் திட்டம் தவிடுபொடியாகும் நாம் வெற்றி நாட்டலாம் இப்பொழுதும் என்னுடைய பதிவில் ஒன்றை ஆணித்தரமாக வைக்கிறேன் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஈழத்தமிழர்களின் ஆண்டு இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நன்றியுடன் உங்கள் இன்பார் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றியுடன்